இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் கொரோனா தடுப்பூசி இணையதளத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று தொடங்கி வைத்தார். கொரோனா தொடர்பான தேசிய மருத்துவ பரிசோதனை கூட ஆவண பதிவகத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், கொரோனா தடுப்பூசி ஆய்வு முன்னேற்றம் தொடர்பான நிலைகளை அவ்வப்போது அறிந்து கொள்ள நாட்டு மக்கள் மிகவும் ஆர்வமுடன் இருப்பதாக கூறினார். எனவே தடுப்பூசி தொடர்பான அனைத்து விவரங்களும் எளிமையான வெளிப்படையான முறையில் இந்த இணையதளத்தில் இடம்பெற செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நமது அன்றாட வாழ்க்கையில் போதிய ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக் கொள்வதும் உடற்பயிற்சியும் அத்தியாவசியம் என்பதை வலியுறுத்திய அவர், ஊட்டச்சத்து குறைபாடு இளம் தலைமுறையினரிடையே பல்வேறு சுகாதார குறைபாடுகளை ஏற்படுத்துவதாக கூறினார். இதனை போக்குவதற்காக சரியான உணவை உட்கொள்ளும் இயக்கம், கட்டுடல் இந்தியா இயக்கம் மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் போன்றவை செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இந்த இயக்கங்கள் ஆரோக்கியமான வாழ்வியல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இதேபோன்று கொரோனா பரிசோதனை தொடர்பான தேசிய ஆவண பதிவகத்தில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை முடிவுகள், சிகிச்சை விவரங்கள், மருத்துவமனையிலிருந்து திரும்பியவர்கள் பற்றிய விவரங்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.